தக்கச்சான நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கரும்புல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உயரம் இன்னைக்கு 4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த கரும்பு 4-5 மாசம் ஆகுது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் நோய் அப்படின்னு சொல்லி உளுந்து ஏகப்பட்ட கரும்பு இதுல எல்லாம் சேதாரம் ஆயிருக்கு. அதுக்காக மருந்தடிக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு உயர கரும்புல பாத்தீங்கன்னா நம்மளால நார்மல் ஸ்ப்ரேயர் வச்சு மருந்து அடிக்க முடியாது, ட்ரோன்ல தான் அடிக்கணும். ட்ரோன்ல அடிச்சா நமக்கு அவ்வளவு திருப்தியா மருந்து ஸ்ப்ரே ஆகாது. நம்ம ஒரு ஏக்கர் குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் நம்ம மேனுவலாக தெளிக்கல, பேட்டரி ஸ்ப்ரேயர் இல்லை இந்த மாதிரி பவர் ஸ்ப்ரேயர் தெளிக்கல, குறைஞ்சபட்சம் ஒரு 150 லிட்டர் தண்ணி இது பண்ணுவோம். இதே ட்ரோனில் பார்த்தீங்க அப்படின்னா 15 லிட்டர் தான், 600 ரூபா உங்களுக்கு வந்துடுது. இது இருந்தாலும் நமக்கு அது திருப்தியாக மருந்து உழுகாது அப்படின்றதுனால ஒரு சின்ன அமைப்பு இந்த ஸ்ப்ரேயர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிப்பார், 3 நாசில் வச்சுருக்கோம், 3 அடிப்பாருக்கு 3 அடி டிஸ்டன்ஸில். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தோள்பட்டையில் இப்படி மாட்டிட்டு பார்த்தோம்னா மேலே அந்த பக்கம் ஹைட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும். மருந்து அடிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம். மூஞ்சியில் ஏதாவது கரும்பு தோகை ஏதாவது கிழிச்சா மூஞ்சிக்கு மட்டும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம். மருந்து அடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலையில மருந்து உழுவுதா உழுகலையா அப்படின்ற எந்த ஒரு எண்ணெய் சிதறல்களும் இல்லாமல் அவங்க பாட்டில் நடக்கிறது மட்டுமே ஒரே நோக்கமாக வச்சுட்டு நடந்து போனோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக உள்ளே நடந்துடலாம், பிரச்சனையே இருக்காது. இதே நம்ம கை தெளிப்பனில் இது ஹேண்டில் கையில் இப்படி தெளிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இப்படி தெளிக்கும் போது மூஞ்சியில் உழுகும், கை வலி எடுத்துரும், ரொம்ப நேரம் அடிக்க முடியாது. ஏன்னா நானும் மருந்து அடிச்சிருக்கேன், ஏற்கனவே இந்த ஸ்ப்ரே பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு பதில் தான் இந்த கரும்பில் இப்படி அடிக்கிறதுக்கு ஒரு இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எஸ்எஸ் பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 நாசில் இந்த மாதிரி பவர் ஸ்ப்ரேயர் நமக்கு தேவைப்படும். வேறு ஸ்ப்ரேயரில் வந்து 3 நாசிலுக்கு வந்து நமக்கு வந்து மருந்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளாது. இது ரெண்டு அமைப்பு எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் தான் அந்த நம்ம அந்த நீரோட்டியில் தான் நம்ம வந்து அந்த பள்ளத்தில் தான் நடக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல வரும்போது நாசில் வந்து இப்படி சென்டரில் வரும்போது ஒன் சைடாக இப்படி வச்சோம் அப்படின்னா இப்படி ஒன் சைடாக பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும், நடக்கிறவங்களுக்கு சிரமமாக இருக்கும், தோள்பட்டை வலிக்கும் கை வலிக்கும். ரெண்டு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு தோள்பட்டையிலையும் நமக்கு இப்படி சீட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா நடக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பேலன்ஸில் கரெக்டாக சீட்டிங் ஆயிருக்கும். இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாசில் வந்து 1 நாசில் வந்து 100 சில்லரை வரும், 100 கிட்ட வரும்னு வச்சுங்களேன். இதில் அந்த யூனியன் வந்து ஒவ்வொன்று 50 ரூபா இது கணக்கு பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டீ இது எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா ஒரு டோட்டலாக நீங்கள் இதெல்லாம் நம்ம சொந்தமாக ரெடி பண்ணது, நீங்கள் டோட்டலாக எல்லாமே வாங்கி ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 700 ரூபா 800 ரூபா அதிகபட்சம் நல்லா செலவு பண்ணிங்கன்னா கூட அருமையாக நீட்டாக ரெடி பண்ணால் கூட ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ரெடி பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இரும்பு பைப்பு போட்டிங்க அப்படின்னா வெயிட் ஜாஸ்தியாக வரும், ஸ்ட்ரென்த் இருக்காது. எஸ்எஸ் பைப்பு போட்டுவிட்டோம் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ப்ளஸ்ஸு மருந்து நமக்கு தண்ணி எது விழுந்தாலும் துரு ஏறாமல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த எஸ்எஸ் பைப்பில் போட்டிருக்கோம். எஸ்எஸ் பைப் நம்மகிட்ட கையில் இருந்தது, அந்த பழைய பைப்புங்க, இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட கையில் இருந்ததுனால ஒரு ரெடி பண்ணி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச இந்த அமைப்பு வந்து 100% சக்ஸஸ் தான். கரும்பு போட்டிருக்கவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கரும்பு வந்து இந்த மஞ்சள் நோய் நிறைய பிரச்சனை வருது. இந்த ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கரும்பு காலியாயிருச்சு. நிறைய பேர் ட்ரோனில் மருந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரோன் வசதி இல்லாதவங்க இந்த அமைப்பை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா கரும்பு அடிக்கலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் கரும்பு வந்து ஒன்றும் சீக்கிரம் இல்லைப்பா நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே நம்ம ஏதாவது டானிக் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். இவ்வளோ பயிருக்கு மேலேயே நம்ம வந்து கரும்பில் வந்து கையில் இப்படி மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கையில் இப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா கை வலி எடுத்துடும், ரொம்ப நேரம் நடக்க முடியாது அடிக்க முடியாது. இதுன்னா நாம் பாட்டுக்கு தோள்பட்டையில் வச்சு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ இதாக வச்சு எவ்வளோ மோசமாக வச்சுட்டா கூட ஈஸியாக 2 ஏக்கர் நீங்கள் அடிக்கலாம். ஒரு ஆள் உண்டு மேனுவலாக, அதனால் மருந்து அடிக்கிறது கரும்புக்கு வளர்ந்த பயிரில் அடிக்கிறது இனிமேல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு இது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பை கண்டிப்பாக எல்லா கரும்பு விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் நம்ம பார்க்குற வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியாது.
இவ்வளவு நாள் நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ப்ளஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கு. இப்போ இந்த ஸ்ப்ரேயர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி இல்லை இப்போ இதை மாட்டிக்க இதில் இப்படி மாட்டிக்கிட்ட வேண்டியதான், அவ்வளோதான். இவர் இந்த தோல் பட்டையில் இப்படி வச்சுக்க வேண்டியதான். அதுலேருந்து இப்படி இந்த பக்கம் மாடி இரு 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 உள்ள போ, இங்கிட்ட திரும்பிக்க, ஆ இந்த பக்கம் திரும்பிக்க. அந்த சின்ன கொஞ்சம் சின்ன கொஞ்சம் உள்ளே தள்ளிப்போ, ஆ அதில் போ, ஆ அப்படியே போ. இது மருந்து இல்லை, வெறும் தண்ணி தான். போப்பா அங்கிட்டு போய் எடுப்பா. பாருங்க இப்ப நீட்டா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ட்ரோன்ல ஸ்ப்ரே ஆகுற மாதிரி தொட்டில ஏறி நேருப்பா, இந்த தொட்டி மேல ஏறிக்க. இப்ப லைட்டா நமக்கு காத்தடிக்கிறதுனால அப்படி இருக்கு. இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையா இருக்கும். இங்க நின்று எடுப்பா. பாருங்க இவ்வளவு ஹைட் கரும்புலாம் ஒரு நடக்கிறது மட்டும்தான், மிச்சபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. மருந்து அழகாக ஸ்ப்ரே ஆகி போயிட்டே இருக்கு. காத்தடிக்கிறதுனால இந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு அடிக்குது. ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு போகும். அதை விட இது பெஸ்ட்டு. ஆ அப்படியே போப்பா, அப்படியே வா வா. உடியா உடியா அங்கேருந்து இருக்க சௌகரியமா இருக்கா? ஒன்று நடக்கிற ஒன்று பிரச்சு எடுக்கிறீங்களா? ஆன்லே தான் இருக்கா உங்களுக்கு? இதுல நடக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? உள்ள அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீட்டா இருக்கா எந்த பிரச்சனை இல்லை. நீட்டா நடக்கலாம், நீட்டா போலாம், எந்த பிரச்சனை இல்லை. ஒன்று கை வெள்ளம் கிடையாது. சரி ரைட், அப்படியே திரும்பி இந்த இந்த வரிசையில் அப்படியே திரும்பி போங்க. பாருங்க நீட்டா உங்களுக்கு ட்ரோன்ல போறது மாதிரி மூணு மூணு கரை நீட்டா கவரேஜ் ஆகிட்டே இருக்கு. நடக்கிறவர் அந்த நாசில மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ட் பண்ணாம நடக்கிறாரு. அவர் அதை மட்டும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நடந்தாருன்னா போதுமானது, அவ்வளவுதான். இவ்வளவு உயர கரும்புலையும் நம்ம பாட்டில் இந்த அமைப்பை வச்சு நம்ம நீட்டா கரும்புக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க.